தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பட்டா இல்லாமல் நிலத்தை விற்க முயற்சி பண்ணக்கூடாது. விற்கிறவங்க முதல் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ ஆப்வியஸ்லி அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பண்ண முயற்சி பண்ணுவார். சில பேர் 2% கேட்பாங்க, 3% கேட்பாங்க. என்னென்ன செஞ்சா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்? இப்போ விவசாய நிலம் வாங்க போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும்? என் இஷ்டம், நான் 2 லட்சம் ரூபாய் சொல்லுவேன். உங்க நிலத்தை விற்கிறதுக்கு நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். அவர் வந்து 35 ரூபாய் கேட்கிறாருன்னு புரோக்கர் தான் என்ன சொல்றாரு. புரோக்கர்லாம் நம்ப கூடாதுப்பா, இவங்க எல்லாம் விற்கிறதுக்காக என்ன வேணா பேசுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் ஆனால் எல்லாத்தையுமே இருக்குல்ல. ஒரு வகையில் வந்து விற்கிறவரை குழப்பமடைய செய்வாங்க, ஏன்னா அவங்க மூலமா டீல் முடியணும். கையில் கொஞ்சம் காசு இருக்குங்க, ஒரு நிலத்தை வாங்கி போடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஏற்கனவே வாங்கி போட்ட ஒரு நிலம், முக்கியமாக ஏதோ அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது, அது விற்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ கரெக்டாக ஒரு நிலத்தை வாங்குறது எப்படி, இல்லை கரெக்டாக ஒரு நிலத்தை விற்கிறது எப்படி? ஏன்னா நிலத்தை வாங்குறது விற்கிறதுனாலே அது எக்கச்சக்க சிக்கல், பெரிய அலைச்சல், புரோக்கரேஜ், அந்த நிலம் உண்மையான விலைக்கு தான் வாங்கினோமா வித்தமாங்கிற குழப்பம், ஆச்சா பூச்சான்னு ஒரு நிலம் வாங்குறது விற்கிறது தொடர்பாக எக்கச்சக்க சந்தேகங்கள் நம்ம மனசில் இருக்குங்க. அது எல்லாத்தையுமே இந்த துறையில் 26 வருஷம் அனுபவம் கொண்ட விஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சிஇஓ மிஸ்டர் மோகன் இன்னைக்கு நம்ம தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. இதை பற்றின எல்லா கேள்விகளும், உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் உங்கள் சார்பாக நான் கேட்க போகிறேன், நம்ம தெளிவடைஞ்சிக்கலாம். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் மோகன் அவர்களை வரவேற்கலாம். சார், பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல பெருமை. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி ஆரம்பிச்சிடலாம் சார். ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னலாம் தெரியணும் சார்? முதல்ல இடத்த விற்கணுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதா அப்படின்றத முதல்ல நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கணும். ஏன் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லாமல் சில பேப்பர்கள் கம்மியாக இருக்கும், இல்லை கொடுத்துருப்பாங்க, நம்ம வாங்கும்போது கூட வாங்கியிருப்போம், அதை நம்ம கவனக்குறைவாக வெவ்வேறு இடத்துல வச்சுருப்போம், அதை அலைன் பண்ணாமல் கூட இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிலம் வாங்க வர்றவங்க நேராக ஓனராகவும் வரலாம், இல்லை ஒரு மீடியேட்டர் மூலமாகவும் வருவாங்க. வந்து உங்கள்கிட்ட ஒரு தொகையை பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேப்பர்லாம் கொடுங்க, சரியாக இருந்தால் ஒரு 10 நாளில் பதிவு பண்ணிக்கிறோம், மீதியை கொடுப்போம், 10 நாளில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி போயிடுவான். ஆனால் உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் நீங்கள் ப்ராப்பராக அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா ஒவ்வொரு பொரியும் நல்ல ஆட்களாக இருந்தால் ஒரு லைனாக எடுத்து குயிக்காக கொண்டாந்து கொடுத்து இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸு நீங்கள் தவறான ஒரு நபர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சு அவர் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போது சிக்கல் உருவாயிரும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலம் கடந்துக்கிட்டே போகும், நீங்கள் அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் விற்கவும் முடியாது, மாட்டிகிட்டு முடிப்போம். அதனால் விற்கணும்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முடிஞ்சால் ஒரு நல்ல லீகல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஒப்பீனியனும் வாங்கி வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். சார், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன சார்? டாக்குமெண்ட்ஸுங்கிறத எதை எதை சொல்கிறீங்க? டாக்குமெண்ட் அப்படின்னா முதல்ல நம்மளோட நம்மளுடைய பத்திரம் வேணும், நம்ம பேரில் கரையமாயிருக்கிற பத்திரம், அதன் பிறகு அதோடைய தாய் பத்திரம், அதன் பிறகு ஆமாம் மதர் டாக்குமெண்ட்ஸ். அது தொடர்ச்சியாக எவ்வளோ காலத்துலேருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்குரிய டாக்குமெண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது மாதிரி கண்டினியூஸாக இன்றைக்கி தேதிக்கு நம்ம பேரில் பட்டா இருக்கணும். பட்டா இல்லாமல் நிலத்தை விற்க முயற்சி பண்ணக்கூடாது, ரிஜிஸ்டர் ஆகாது, நம்மளும் முயற்சி பண்ணக்கூடாது. அதன் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம எவ்ரி இயர் போட்டு பார்த்துக்கணும். விற்கும்போது இன்றைக்கி தேதி வரைக்கும் உள்ள என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை நம்மளே போட்டு செக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது பெட்டர். பொதுவாக வாங்குறவங்க தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் விற்கிறவங்களும் நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு ஈஸி போட்டு பார்த்துக்கிறணும். சரி சார், இப்போ ஒரு முக்கியமான எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்குறேன் சார். பொதுவாக இடத்த விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி சார், விற்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்றுட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, வாங்கினவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அதிகமான விலைக்கு வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது என்ன சார் கணக்கு? ஒரு இடத்துக்கு இவ்வளவு தான் மதிப்பு அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்கிறாங்க? என்ன நடக்குது அந்த இடத்துல? இது வந்து இயல்பாக எல்லாருக்கும் வர்றது தான். இது எந்த நபர் போய் இடத்த வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நம்ம கூட கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணும், அது இயல்பாக தோணும். அந்த மாதிரி விற்கிறவருக்கும் இயல்பாக தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சொத்து வந்து விற்பனைக்கு வருதுன்னு சொன்னால் அதை ஒரு 10 பேர் அதை வாங்குறதுக்கு முற்படுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வகையில் வந்து விற்கிறவரை குழப்பமடைய செய்வாங்க, ஏன்னா அவங்க மூலமா டீல் முடியணும், அந்த பர்டிகுலர் நபர் மூலமா வியாபாரம் நடக்கணுன்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு விலையை சொல்லக்கூடும். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு நிலத்தை வாங்குறதோ விற்கிறதோ அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேயே போய்
வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் அவரே போய் விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு பேர்கிட்ட விசாரிக்கணும். அஞ்சு பேர்கிட்ட விசாரிக்கும் போது முதல்ல நான் வந்து சொத்தை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி விசாரிங்க. நீங்கள் விற்கிறேன்னு சொல்லும்போது ஒரு விலையை சொல்லுவாங்க, அதன் பிறகு நான் வாங்க போகிறேன்னு சொல்லி விசாரிங்க. ஓ, அப்போ ஒரு விலையை சொல்லுவாங்க. இது பயங்கரமான ட்ரிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு வாங்குறதுக்காக போனாலும் கூட நான் விற்க போகிறேன்னு சொல்லி விசாரிக்கணுமா, அது ஏன் என்னங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஆமாம், நீங்கள் விற்க போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா உங்கள் நிலத்த விலையை குறைய சொல்லுவான். சரி, குறைச்சி தான் இருக்குதுன்னு சொல்லி, இவ்வளோ விலை போகாது சரி அப்படின்வான். வாங்க போகும்போது சொல்லும்போது என்ன சொல்லுவான், இங்கெல்லாம் விலை ரொம்ப விலை விற்கிது, இவ்வளோ விலை விற்கிது அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறனோ ரெண்டையும் எடுத்துக்கிறனோ, பொதுவில் நீங்களே ஒரு விலையை அரைவ் பண்ணிக்கணும். சரி, இதுலேருந்து இதுக்குள்ளார வந்தால் நமக்கு போதும், லாபம் நஷ்டம்னு பார்க்க வேண்டாம். இதுக்குள்ளே இது இந்த இந்த விலையிலேருந்து இந்த விலைக்குள்ளே கிடச்சிதுன்னா ஏன்னா நெகோசியேஷன் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் விற்க போகும்போது 500 தான் விற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போகும்போது இங்கே 1000 விற்கும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் இடைப்பட்ட ஒரு விலையை ஒரு 700 800 வரைக்கும் இந்த இடத்தோட மதிப்பு இருக்கும்னு முடிவு பண்ணிக்கலாம். நெகோசியேஷன் பண்ணி அதுக்கு தக்கவாறு முடிவு பண்ணலாம். அப்போ இதுதான் உண்மையாகவே இதுதான் இதுக்கான விளக்கமா சார்? ஏன்னா அரசாங்கத்திலிருந்தோ வேறு எதுலையோ ஒரு ஒரு மிதமான அட்டவணையோ இந்த இடத்துல இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் நெக்டேரிக்கு இவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லையா? இந்த மாதிரி அது கைட்லைன் வேல்யூன்றது இருக்குது. அரசாங்கத்தோட கைட்லைன் வேல்யூன்றது குறைஞ்சபட்ச பதிவு விலை தான் அங்கே இருக்குது. நீங்கள் அது கீழே விற்க முடியாது, விற்கக்கூடாது, விற்றாலும் நீங்கள் அதுக்குரிய வரியை கட்டணும். இதுதான் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கறது. பட்டு மார்க்கெட் ரேட்டுன்றது வேறு. நீங்கள் இப்போ எல்லாமே வந்து சந்தை மதிப்பை வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சந்தை மதிப்பு என்ன விலை அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்குன்றதை நம்ம விசாரிக்கணும், விசாரித்து தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெஃபரன்ஸுக்கு தான் கைட்லைன் வேல்யூ எடுத்துக்கணும் முடியும். ஏன்னா நிலத்தோட உங்கள் நிலத்தை விற்கிறதுக்கு நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அரசாங்கம் வந்து ஒரு குறைஞ்சபட்ச விலை தான் சொல்லும். என் விலை வந்து என் விலை நான் இஷ்டம் தான். இப்போ இந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ 1 லட்சம் போகுது சென்ட்டுக்கு அப்படின்னா என் இஷ்டம், நான் 2 லட்சம் கூட சொல்லுவேன். வாங்குறவங்களுக்கு விருப்பம் இருந்தால் விருப்பம் தான் வாங்கிக்கோங்க. அது அந்த காலகட்டத்தை பொறுத்து மாறுபடும். அதில் கைட்லைன் வேல்யூவில் பதிவு பண்ணுறது அப்டேட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா கைட்லைன் வேல்யூவில் எல்லா வேல்யூமே உடனே உடனே அப்டேட் ஆகாது. அதனால் கூட நம்ம விலையை விசாரிச்சுக்கிட்டு பண்ணணும். சரி சார், இப்போ ஒரு இடத்த நான் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கிறோமே, வாங்கி இந்த வீடு அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கூட இப்படி தான் நடக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்குவாங்க, வாங்கி அதில் உசுரை கொடுத்து ஒரு வீட்டை கட்டுனா கடைசியில் பார்த்தோம்னா மெட்ரோ வாட்டர்லேருந்து இந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான இடம், இது உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அது முடிஞ்சிடும். என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த படத்தில் காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து என்ன சார் நடக்கும்? இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் வாங்கும்போது? நீங்கள் வாங்கும்போது பொதுவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்ரோ வாட்டர் இடம்ன்ற மாதிரி ஆகாது. அது இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம நிச்சயமாக போட்டு பார்க்கணும். இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதில் இன்னைக்கு தேதிக்கு அந்த சொத்து யார் பேரில் இருக்குன்றத அது காமிச்சு கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே நிறைய அப்டேஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டல்லாம் வந்தாச்சு உங்களுக்கு. அப்போ அந்த அன்னைக்கு இருந்த சூழல் மாதிரி இப்போ நடக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, அதாவது திட்டம் போட்டு யாராவது ஏமாத்தணும் நோக்கத்தோட செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் ஏமாத்துவானே தவிர்த்து பொதுவாக வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது கஷ்டம். இதில் வந்து ஏன்னா அவங்க இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்காம பையர் வாங்குறாருனாக்க அது வந்து சரியில்லை. நீங்கள் இப்போ ஒரு ப்ரமோட்டர்கிட்ட போய் லேண்டோ அல்லது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ப்ரமோட்டர்கிட்ட லேண்டோ வீடோ வாங்குறீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு பையர் என்னெல்லாம் பார்க்கணுமோ அதையெல்லாம் அவங்க செய்துருவாங்க, அவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் அவங்க செஞ்சு ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணிவிடுவாங்க. பட் இண்டிபெண்ட்டாக நீங்களாக போய் ஒரு இடத்த போய் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பொசிஷன் ப்ரூஃபே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரமோட்டர்கிட்ட போகிறீங்கன்னா இப்போ விஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எங்கள் போன உடனே அது எங்கள் லேண்டு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் சம் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்க போகிறீங்க ஒரு சின்ன விளம்பரத்தை வச்சு அப்படின்னா அவருக்கு தான்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸே இருக்காது, பொசிஷன் ப்ரூஃப் இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் உங்கள் டாக்குமெண்டேஷனை ஸ்க்ரூட்டனை பண்ணணும். ஒரு 2-3 வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். போகும்போது விசாரிக்கணும், இந்த நிலம் யாருது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுக்கணும். அது உங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க பொதுவாக. ஓகே சார், இப்போ அந்த இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லை, அப்படின்னா எக்ஸாக்டாக அதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஏன்னா மக்கள் பார்க்குறவங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் போயிடுச்சுன்னா. இல்லை, வில்லங்கச் சான்றுன்ட்டு, அதாவது உங்கள் சொத்து சம்பந்தமாக நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே அது உள்ளே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வில்லங்க சான்றுன்னு இருக்குது. அது இப்போ யார் வேணாலும் அதை அப்ளை பண்ணலாம். முன்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணோன்னா நம்ம அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும், அங்கே டாக்குமெண்ட் ரைட்டர் மூலயமா தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போது அப்படி கிடையாது, நம்மளே வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஆன்லைனில் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோமோ அதுக்கு
இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடலாம். சரி சார், இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி எந்தெந்த மாதிரியான ஆபத்துகளோ இல்லை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளோ அதில் இருக்குது, என்னென்ன செஞ்சால் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் இந்த இதை சொல்லுங்கள். நான் முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரி, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாங்க போகணும்னா முதல்ல அந்த இடத்தோட பொசிஷன் ப்ரூஃபை நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். இந்த நிலம் இன்னாருடையது தான் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக உறுதி பண்ணணும். அதை எப்படி உறுதி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீங்கள் வந்து ஆவணங்கள் மூலமா, இப்போ ப்ரமோட்டராக இருந்தால் நான் சொன்னேன் அது வந்து அவங்க பெயர் இருக்கும், அது பார்த்த உடனேயுமே அவங்களுதான்றது தெரிஞ்சிடும். பட் தேர்ட் பார்ட்டி தனியாக ஒரு பிளாட் வாங்குறீங்க, இல்லை தனியாக போயிட்டு ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அவங்க வேறு எதுவும் அங்கே பொசிஷனாக எவிடன்ஸ் எதுவும் காட்ட முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுடைய ஆவணங்களை நிச்சயமாக பார்க்கணும். அது வந்து அதோட தாய் ஆவணம் எவ்வளோ நாள்லேருந்து இருக்கோ அதுலேருந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது ரெவின்யூவை போய் நீங்கள் செக் பண்ணணும். ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் விஏஓ இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த நிலம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், அதாவது அடங்கல் காப்பி. அடங்கல் காப்பினா உங்களுக்கு அது என்ன பயிர் வச்சுருந்தாங்க, விவசாய நிலம் வாங்குறீங்கன்னா அது என்ன பயிர் வச்சுருந்தாங்க, யார் வச்சுருந்தாங்க, அந்த ரெக்கார்டெலாம் அதில் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட அந்த இதை வாங்கணும். இன்னொன்று, விற்கிறவரை அவர் கூட்டிகிட்டு நீங்கள் இடத்த போய் பார்க்கணும். விற்கிறவர் எங்கேயோ உட்காந்துட்டு அங்கே இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிடாதீங்க. அது செய்யவே கூடாது, நிச்சயமாக செய்யாது. விற்கிறவர் யார் பையரோ அவங்க கூட அந்த இடத்துக்கு போகணும். போயிட்டு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் வச்சு ப்ராப்பராக அவங்க வாங்கின இடத்தோட பவுண்ட்ரியை மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறணும். சர்வே பண்ணணும். இது மூணு இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் பொசிஷன் எவிடன்ஸ் வந்து அது ப்ரூஃப் வாங்கிக்கணும். ப்ரூஃப் வாங்கிக்கணும் சொல்றது கரெக்ட் தான், இது வந்து இவருடைய இடம் தான் அப்படிங்கறத நம்ம வந்து அதுக்கான ப்ரூஃபா செய்யணும். ஆமா, அதாவது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க முறைப்படி அதுக்குரிய பைசா கட்டி அளக்க வச்சிங்கன்னா, சர்வேரை வச்சு சர்வே பண்ண வச்சிங்கன்னா, இப்போ ரூல் படியே கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்குதுன்னா, எந்த நிலத்தை நீங்கள் அளக்க போனீங்கனாலும் அதை அளவு பண்ணோடனே அதுக்கு சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த எஃப்எம் ஸ்கெட்ச் போட்டு அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இன்னாருடைய நிலம்ன்றது ஃபிசிக்கல் பொசிஷன் யாருதுன்றது தெரிஞ்சிடும். ஒரு நம்பிக்கை ஏற்படும் மனசில். ஆமாம், இது ஒரு பகுதி. இதுக்கு அடுத்த பகுதி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. இதுக்கு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் அவங்க டாக்குமெண்ட் வாங்கி பாருங்கள், இன்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் பாருங்கள், அண்ட் தென் அதுக்கு முந்தின உள்ள பேரண்ட் டாக்குமெண்ட்ஸு, இது சம்மந்தப்பட்ட சொத்து வரி ரசீது. இப்போ நீங்கள் விவசாய நிலம் வாங்குறதா இருந்தால், வீட்டு மனை வாங்குறதா இருந்தால் அது வேறு வேறு டாக்குமெண்ட்ஸ். இப்போ வீட்டு மனை வாங்க போகிறீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்களுடைய அப்ரூவ்டு காப்பி. இப்போ லேட்டஸ்ட்டு அப்ரூவ்னா ரெரா ரிஜிஸ்டர்ட் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் டிடிசிபியில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டானது, அதெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிடலாம். முன்னெல்லாம் இது உண்மையிலே டிடிசிபி அப்ரூவ்டு தானா, சிஎம்டி அப்ரூவ்டு தானா அப்படின்னா அந்தந்த அலுவலகத்துக்கு போய் பார்க்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே பார்த்துடலாம். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது ஒன்று. இப்போ விவசாய நிலம் வாங்க போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க நீங்கள். ஏன்னா அந்த ஊரில் போய் விசாரிங்க, இது வந்து இப்போ பொசிஷன் படி இவர்கிட்ட தான் இருக்குது, டாக்குமெண்ட் படி இவர்கிட்ட தான் இருக்குது, பட் இது விற்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கா அப்படின்றத அந்த ஊரில் உள்ளவங்கக்கிட்ட, நீங்கள் உங்கள் கம்பெனி பேர் மாதிரி தேநீரிட வேலை சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அவர் அங்கே போனீங்கன்னா ஒரு டீ ஷாப் இருக்கும். சரி, உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக டீ குடிச்சிட்டு பொறுமையாக 4 பேர்கிட்ட பேசுனா ஒரு புலனாய்வு விசாரணை செய்யணும். ஆமாம், நான் விவசாய நிலம் வாங்கினீங்கன்னா அப்படி தான் வாங்கணும். சரி, இல்லாமல் தெரியாமல் போய் வாங்கிட்டோம்னா ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஓனர், டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆனால் நீங்கள் விற்கிறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். எப்படி வரும்னு சொன்னால், இப்போது உதாரணத்துக்கு உங்கள் அப்பா பேரில் சொத்து இருக்கும், உங்கள் அப்பா இங்கே இருக்க மாட்டாங்க, இல்லை வெளியூரில் இருப்பாங்க, இல்லை இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ பையன்தான் வந்து அந்த சொத்தம், அவர் 4 பசங்க இருப்பாங்க, ஒரு பையன் தான் அதை அனுபவிச்சுட்ருப்பார். ரெவின்யூவில் ஒரே ஒரு பையன் பேரில் தான் அப்டேட் ஆகிட்ருக்கும், யாரை கேட்டாலும் அவருக்கு தான் சொத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறதெல்லாம் கள ஆய்வு செஞ்சால் தான் தெரியும். ஆமாம், அதெல்லாம் விசாரிக்கும் போது தான் அது நமக்கு தெரிய வரும். ஓகே சார், இப்போ விவசாய நிலமாக இருந்தாலும் சரி வீட்டு மனையாக இருந்தாலும் சரி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டீங்க. விற்கிறப்ப, ஏன்னா விற்கிறவங்க முதல் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறையவே இருக்குது. அது என்னென்ன கணக்கு என்ன ஏற்றுங்க? விற்கிறவங்களும் ஏமாறுறதுக்கு நிறையவே இருக்குது, வாங்குறவங்களுக்கும் அது. இப்போ ஒன்று வாங்குறவங்களுக்கு இன்னொன்று பார்த்துக்குங்க. ஏன்னா வாங்குறவங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரெவின்யூ ரெக்கார்டும், இந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன், ரெவின்யூ ரெக்கார்டும் அவங்களுடைய ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸும் கோரிலேட் ஆகணும் கரெக்டாக. இப்போ ரெவின்யூ டாக்குமெண்ட் வேற ஒருத்தர் பேரில், டாக்குமெண்ட்ஸ் வேற ஒரு பேரில் இருக்குது, கோஆர்டினேட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதில் சம் வில்லங்கங்கள் வந்துடும்.
ஒருத்தர் வித்துருவார், டாக்குமெண்ட் வச்சு ஒருத்தர் வித்துருவார், பட்டா தவறுதலாக வேறு யார் பேர்லேயாவது போயிருந்தால் கூட அவன் ஒரு விலங்கு கிரியேட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நம்ம வாங்க போகணும். பட்டானா என்ன சார்? பட்டா வந்து ஒரு பொசஷன் ப்ரூஃப். இப்போ நான் தான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெவென்யூவில் கொடுக்குற ஒரு ப்ரூஃப். ஒரு ப்ரூஃப் அந்த இடம் இப்போ என்னோட தான் அப்படிங்கிறது. நான் தான் அனுபவிச்சுட்டு தான் பட்டா. ஆமாம், நான் தான் அனுபவத்தில் இந்த சொத்தை நான் தான் அனுபவத்தில் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுக்குரிய ஒரு ஆவணம் தான் பட்டா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு விற்கிறவங்க வந்துட்டு பட்டா இருக்கணும் அவசியமாக. நிச்சயமாக பட்டா இருக்கணும். இப்போ அரசாங்க ரூலே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே அவங்களுக்கு டாக்குமெண்ட் வித் பட்டா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார். சரி, இப்போ விற்கிறவங்களுக்கு இதுதான் இந்த மாதிரி, இப்போ வாங்குறவங்களுக்குன்னு போது நீங்கள் விவசாய நிலம் வீட்டு மனைன்னு சொல்லிட்டு நிறைய ஆபத்து சொன்னீங்க, விற்கிறவங்களுக்கு இதுதானா? இதை தவிர்த்து இல்லை, விற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் விற்கிறவங்களுக்கு எங்கேருந்து சிக்கல் உருவாகுது அப்படின்னு சொன்னால், வாங்குறவங்க ஒரு ஜெனியூன் பையராக இருக்கணும். அதை கொண்டு வர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்ஸ் மூலயமா தான் டிரான்சாக்ஷன் அதிகப்படியாக நடக்கும். அதை அடுத்து கேட்க வந்தேன். ஆமாம், மீடியேட்டர் மூலயமா தான் நடக்கும். பொதுவாக மீடியேட்டர்ஸ் நிறைய எல்லோரும் யாரும் குறை சொல்ல முடியாது, பொதுவாக எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து கெட்டவனாக இருந்தால் கூட, தப்பான நோக்கத்தோடு பண்ணால் கூட அது என்டையர் இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்பாயில் பண்ணி. இப்போ இருக்கானா, இப்போ ஏதாவது ஒரு புரோக்கர் சைடு அப்படின்னு போகிறோம்னா, ஆமாம், புரோக்கர்லாம் நம்பக்கூடாதுப்பா, இவங்கெல்லாம் விற்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க, வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக் ஆனால் எல்லாத்தையுமே இருக்குல்ல? இருக்குது. அதுதான் அதில் வந்து எப்படின்னா, புரோக்கரோடைய ரோல் என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். சொல்லுங்கள் சார். வெரி குட். புரோக்கரினுடைய, இப்போ ஒரு இடம் வந்து விற்க போகிறேன் அப்படின்னா அதில் புரோக்கரினுடைய பங்கு ரோல் என்ன அப்படிங்கிறத அதை டிஃபைன் பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. அது ஏன்னா ஒரு 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 அவர் புரோக்கர் வந்து பெருசாக படித்தவராக கூட இருக்க மாட்டார், பட் அந்த துறையில் அந்த ஏரியாவில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அதனால் அவரை பயன்படுத்திக்கிறதுல தவறு கிடையாது. பட் அவருக்கு என்ன ரோல் கொடுக்கணுன்றது தான் நம்ம முடிவு பண்ணணும். அவரோட ரோல் என்ன இருக்கும்? பொதுவாக வாங்குறவர் இவர், விற்கிறவர் இவர், இவங்க ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அவரோட ரோல் இருக்கும். விலையை நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் முடிவு பண்ணணும். அந்த ரோல் அவர்கிட்ட விடக்கூடாது. சரி, அவர்கிட்ட விட்டிங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும் அவருக்கு? அதனால் அது அந்த மாதிரி சில இடங்களில் தவறுகள் நடக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, விற்கிறவங்க சரிப்பா இது என் வேலை, நீயே பேசி கூட்டுவா. அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். என்னென்னா, புரோக்கர்கிட்ட இந்த விற்கிறவங்க அவர் மூலமாகவே எல்லாத்தையுமே பேசுவாங்க. கம்யூனிகேஷன் வந்து டைரெக்டாகவே விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இல்லாமல் விற்கிறவங்க புரோக்கர் வாங்குறவங்க அப்படிங்கிற மாதிரி போகுது. நான் ஒரு சென்ட் 50 ரூபா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து 35 ரூபா கேட்குறாருன்னு புரோக்கர் தான் என்கிட்ட சொல்கிறாரு, அவர் நேரடியாக என்கிட்ட பேசுறது இல்லை. அப்போ அந்த கம்யூனிகேஷன் சரிதானா சார்? இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. புரோக்கரோட ரோல் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், அவர் பையரை கூப்பிட்டு வந்து அந்த செல்லர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். இவர் தான் சொத்து ஓனர்ன்றதை இவர் அவருக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். இவர் தான் ஓனர்ன்றதை உறுதியை அவர் புரோக்கர் கொடுக்கணும். இந்த மாதிரி இவர் வாங்க போகிறாரு, இவர் ஜெனியூன் பையர்ன்ற உறுதியை இவருக்கு கொடுக்கணும். விலை இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்ற ஸ்டாண்டில் அவர் இருந்துட்டார்னா புரோக்கர் சைட்லேருந்து எந்த குழப்பமுமே வராது. இதில் சிறு தவறுகள் ஆரம்பிச்சிச்சுன்னா, இப்போ விற்கிறவர் எம்ப எனக்கு இது விலை, நீ எனக்கு இந்த விலை இருந்தால் கூட்டுவா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து அவர் அனுமதிச்சார்னு வச்சுங்க, அந்த புரோக்கரை விலையை நிர்ணயம் பண்ண அனுமதிக்கும் போது தான் சிக்கல் உருவாகும். அப்போ அவர் என்ன பண்ணார், இவர் 50 ரூபா சொல்கிறாருன்னா அவர் வந்து 100 ரூபா சொல்லுவார். ஆப்வியஸ்லி ஒரு 50 ரூபா அவருக்கு லாபம் வருது. அந்த 50 ரூபா லாபத்தை அவர் நேரடியாக சொல்ல முடியாது, விற்கிறவர்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நிலை எந்த, நான் வந்து இவ்வளோ காலம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், முதலீடு போட்டிருக்கிறேன், எனக்கே 50 ரூபா தான், நீ வந்து மீடியேட்டர் உனக்கு 50 ரூபாயா அப்படின்ற எண்ணத்துக்கு இவர் போவார். இவரால் ஒத்துக்க மாட்டார், கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி வாங்குறவரும் மனசு ஒத்துக்க மாட்டார். நான் சொத்து காசு கொடுத்து வாங்குறேன், ஒன்று நான் நிலத்து ஓனர் கொடுக்கணும், இல்லை நான் எடுத்துக்கிறணும், ரெண்டு பேருமே இல்லாமல் 300 ஆளுக்கு நான் 50 ரூபா கொடுக்கணுமா? ஆமாம், அது அவரும் எடுத்துக்க ஒத்துக்க மாட்டார். இது வந்து அந்த புரோக்கருக்கு தெரியும். அப்போ ஆப்வியஸ்லி அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மறைச்சு பண்ண முயற்சி பண்ணுவார். அங்கே தான் வந்து ஒரு பொய் சொல்லும்போது அது பொய்கள் அதிகம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி அந்த ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய கேரக்டரே ஸ்பாயில் ஆகி ஒரு மாதிரி இதாகிடும். இதை சில புரோக்கர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஜெனியூனாகவே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய புரோக்கர்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. நிலத்து ஓனர்கிட்ட வாங்குறவரை கொண்டு போய் விட்டுருவாங்க, எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க அப்படின்றத பேசிக்குவாங்க. சில பேர் 2% கேட்பாங்க, 3% கேட்பாங்க, 4% கூட கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் எவ்வளோ கமிஷன் வேணுமோ அது முன்னாடியே பேசிக்கோங்க, முன்னாடியே பேசி வச்சுட்டு அலசிக்கல். எனக்கு உடன்பட்டா நான் அவங்க கூட பண்ண போகிறேன், இல்லைனா இல்லை. ஸோ இதில் வேறு யாரும் ஏமாத்தப்பட போகிறதில்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக டீல் இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக டீலை வச்சுக்கிட்டு பையரும் செல்லரும் நேரடியாக பேசிக்கிறதுக்கு அந்த மீடியேட்டர் ஹெல்ப் பண்ணார்னா அது நல்லபடியாக தான் முடியும். ஓகே சார். சரி சார், ஓகே. அப்போனா இப்போ நம்மளுடைய இந்த பேட்டி மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
ஃபஸ்ட்டு நீங்கள் விற்க போகிறீங்க வாங்க போகிறீங்கன்னா ஒரு புரோக்கர்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை தெள்ள தெளிவாக வச்சுக்கோங்க. பணம் எவ்வளோ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கோங்க. எல்லாத்தையுமே லீகலாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் என்ன லாபமோ அது உரிய லாபத்தோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சரியாக செய்யலாம் அப்படின்றத. ரொம்ப நன்றி சார். இப்போ நீங்கள் வந்து கடைசியாக நம்ம நேயர்கள்கிட்ட நேரடியாக ஒரு அவேர்னஸ் என்ன நீங்கள் சொல்லணும், கடைசியாக இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம் சார். ஃபைன், இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த விற்கிறவரோட பொசிஷனை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டு. அண்ட் தென் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். சில பேர் வந்து போகிறதுக்கே தயங்குவாங்க, ஃபோன்லேயே எல்லாம் முடிச்சுடுவாங்க. நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்வாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய காசை போட்டு நம்ம வாங்குகிறோம், அதனால் கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அண்ட் தென் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு வந்து இடத்த வெரிஃபை பண்ணிக்கோங்க, இன்னாருடைய இடம்தான்றதை ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த விற்கிறவர்கிட்ட கலெக்ட் பண்ணுங்கள், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். நல்ல அட்வொகேட்டை வச்சு அந்த லீகல் ஒப்பீனியனை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் சேல் ப்ராசஸ். ரொம்ப நன்றி சார். நம்ம தேனி கடைவெளி பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் அழகாக சொன்னீங்க. நீங்கள் பாசிட்டிவிட்டியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு தேனி கடைவெளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யணும் ஏது செய்யணும், அது விற்கிறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி, ஒரு ஒரு சாதாரண மனிதனாக சாமானியனா எனக்கு என்னென்ன மாதிரியான நாலேஜெலாம் இருக்கணும், ஒரு புரோக்கருடைய ரோல் என்ன, பட்டாவினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது விவசாய நிலமா இல்லாட்டி ஒரு மனை நிலமா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக விஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சிஇஓ நம்மக்கிட்ட அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மிக்க நன்றி. மனிதனுக்காசை மனித